தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற மறந்தும் கூட இவர்களிடம் இருந்து மட்டும் எலுமிச்சம் கனியை வாங்கி விடாதீர்கள் அருளாச்சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எலுமிச்சம் கனிக்கு தேவகனி என்று மற்றொரு பெயரும் உண்டு கண்டிஷ்டி விலகவும் இறை வழிபாட்டிற்கும் நாம் அதிகமாக இந்த எலுமிச்சம் கனியை பயன்படுத்துகிறோம் எலுமிச்சம் கனியை பயன்படுத்துவதன் மூலம் நாம் அடையும் நன்மைக்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சுலபமாகவும் அதே சமயம் விலை மலிவாகவும் கிடைக்கும் இந்த எலுமிச்சம் கனியை எப்படி நாம் பயன்படுத்தலாம் அதே சமயம் எப்படி பயன்படுத்தக்கூடாது என்று தெரிந்து கொள்வோம் குறிப்பாக எலுமிச்சம் கனியை நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அதே சமயம் கெட்ட விஷயங்களுக்கும் கூட பயன்படுத்தலாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியையும் ஒரு சேர கொண்டதுதான் இந்த எலுமிச்சம் கனி இன்னொன்றையும் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த எலுமிச்சம் கனியானது யார் கையில் இருக்கிறதோ அவர்களின் எண்ணத்தை அது கிரகித்து கொள்ளுமாம் அதாவது நல்ல எண்ணங்கள் மற்றும் நேர்மறை சிந்தனை உள்ளவர்களின் கையிலிருந்து பெரும்பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதி அதே கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் அதாவது நமக்கு கேடு நினைப்பவர்கள் மேலும் நமது முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் கையிலிருந்து நாம் கனியை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது விபரீத விளைவுகளை அளிப்பதோடு நம்மை எந்த காலத்திலும் அது முன்னேற விடாமலும் செய்துவிடும் அப்படியென்றால் யார் கையால் நாம் எலுமிச்சம் கனியை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தால் கோவிலுக்கு செல்லும் நாம் அங்கிருக்கும் குருமார்களின் கையால் அவர்கள் கொடுக்கும் கனியை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக நமக்கு தெரிந்த சித்த பெருமக்கள் குருமார்கள் மற்றும் சன்னியாசிகள் இடம் இருந்து கிடைக்கும் கனியையும் நாம் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் இதை தவிர்த்து அறிமுகம் இல்லாதவர்கள் அல்லது வேலை யாராவது கொடுத்தாலும் சரி அல்லது அக்கம் பக்கம் இருப்பவர்கள் நாங்கள் வீட்டில் சிறியதாக ஒரு பூஜை செய்தோம் அதில் வைத்த கனி இது இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து கொண்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அல்லது ஜூஸ் செய்தும் குடிக்கலாம் என்று சொல்லி கொடுத்தால் முடிந்தவரை அவற்றை தவிர்த்து விடுங்கள் இப்படி செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நல்லது இது போன்ற சமயங்களில் நாம் சற்று முன்னெச்சரிக்கையோடு இருந்தோம் என்றால் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் அதே சமயம் நம்மை கெடுக்க நினைப்பவர்களிடம் இருந்தும் நம் குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் இருந்தும் மொத்தத்தில் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் இருந்தும் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளலாம் ஆக இனி இது போன்ற விஷயங்களில் சற்று கவனமாகவே இருந்து கொள்ளுங்கள் பயனான இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் அன்றா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்